அடுத்ததாக மருத்துவமனையில் பணிபுரிபவர்கள் தங்களை பாதுகாத்துக் கொள்வது எவ்வாறு அப்படின்னு கேட்டிருக்காரு. மருத்துவமனையில் பணிபுரிபவர்கள் தங்களை பாதுகாத்துக் கொள்வது எவ்வாறு? இப்ப பாருங்க, இந்த நிகழ்ச்சி, இந்த நிகழ்வு நிகழ்ந்துட்டு இருக்கு. இந்த நிகழ்வு நிகழ்ந்து கொண்டிருக்கும் போது ஒன்று வந்து சாதாரண பொதுமக்கள், இன்னொரு சைடுல பார்த்தா அந்த பொதுமக்களை சரியான வழி நடத்துபவர்கள் அல்லது அவர்களை பாதுகாப்பவர்கள். இப்படி ரெண்டு விதமா இதை பிரிச்சுக்கலாம் நம்ம ஒரு புரிதலுக்காக. இப்ப நீங்க மருத்துவமனையில் பணிபுரிபவர்கள் தங்களை பாதுகாத்துக் கொள்வதுங்கும் போது இந்த இரண்டாம் வகையை பத்தி நீங்க பேசுறீங்க, ஒரு செட்டை பத்தி பேசுறீங்க. மருத்துவமனை இப்ப பாருங்க, இவ்வளவு இக்கட்டான இந்த ஊரடங்கல கூட மருத்துவமனைகள் எல்லாம் இயங்கிட்டு இருக்கு, டாக்டர்ஸ் எல்லாம் இயங்கிட்டு இருக்கிறாங்க. அப்ப பாராமெடிக்கல் பூரா இயங்கிட்டு இருக்கணும், அவங்க லீவ் எடுத்துட்டு இருக்க முடியாது, அவங்க ஊரடங்க முடியாது. அதே மாதிரி துப்புரவு பணியாளர்கள், அவர்களும் ஓய்வு எடுக்க முடியாது, இப்ப லீவ் எடுக்க முடியாது, அவங்களுக்கு எல்லாம் ஊரடங்கு கிடையாது. அவங்க பாட்டுக்கு பணி ஓவரா பணி செய்ய வேண்டிய காலம் இது, ஓவர் டைம் இப்ப பண்ணிட்டு இருக்காங்க எல்லாருமே. அதை சார்ந்தவர்கள், அதை சார்ந்த விஷயங்கள், இந்த காவல்துறையினர் நம்ம சொல்றோம், சில இடங்கள்ல மிலிட்டரி கூட சில நாடுகள்லாம் பண்ணியிருக்காங்க, அந்த போர்சஸ் இப்படி அந்த அரசு அதிகாரிகள் இந்த உணவுலாம் கொண்டு போய் சேர்க்கணும், முக்கியமானதெல்லாம் வந்து பண்ணிட்டு இருக்கிறாங்க இல்லையா. அதனால அலுவலர்கள், இன்னும் இதை பத்தி சம்பந்தப்பட்டவங்க எல்லாருமே சேர்த்தே இதுக்கு நம்ம பதிலா வச்சிடலாம். பாதுகாப்பு அவங்களுக்கு கண்டிப்பாக அதிக பாதுகாப்பு கொடுத்தா, சாதாரண மக்களுக்கு வந்து ஒரு 50% கொடுத்தா அவங்களுக்கு எல்லாம் வந்து ஒரு 75% 100% கொடுத்தணும். ஏன்னா அவங்க ஹை ரிஸ்க் ஏரியாவில் இருக்காங்க, சரியான ரிஸ்க் ஏரியா. நினைச்சு பாருங்க, என்னதான் அவங்க வந்து இவ்வளவு ப்ரொடெக்ஷன் பாதுகாப்புலாம் இருந்தாலும் அதையும் மீறி அவங்க ஒரு பெரிய ரிஸ்க்ல இருக்கிறாங்க. அவங்களுக்கு நிச்சயமாக சரியான பாதுகாப்பு கொடுக்க வேண்டியது அரசாங்கம் மாத்திரம் இல்ல, நம்ம நம்ம எல்லாருமே நமக்கு பங்களிப்பு இருக்கிறதுல உணரணும், அதை உணர்ந்து இருக்கணும். ஏதோ வர்றாங்க செய்யறாங்க, அவங்களுக்குன்னு அவங்க வேலையை செய்யறாங்க அப்படின்னு எடுத்துக்க முடியாது. அதெல்லாம் குறிப்பா இந்த துப்புரவு பணியாளர்கள்லாம் இருக்காங்க பாத்தீங்கன்னா, அவங்கலாம் வந்து அந்த தெருக்களை எல்லாம் அந்த குப்பைகள் எல்லாத்தையும் கிளீன் பண்றது போறது வர்றது எல்லாம் பார்க்கணும். அதுல நிறைய பேர் பார்த்தாக்கா அந்த மாஸ்க் கூட இல்லாம இருக்காங்க. அதுல ஒரு சில பேர் கூட வந்து எங்களுக்கு குழுக்கள என்ன எங்களை சரியா வச்சுக்காம இருக்குது, சில இடங்களில் சில கம்ப்ளைண்ட்ஸ் எல்லாம் வருது அப்படியே. அதெல்லாம் நம்ம கண்டிப்பா போக்கிதான் ஆகணும், ஏன்னா அது ஹை ரிஸ்க் ஏரியா தான். ஆனா அவங்க கிட்டத்தட்ட அந்த நோய் கிருமிகளுடைய அந்த ஸ்பாட்டையே கழுவிக்கிறாங்க, அந்த அளவுக்கு ஒரு ரிஸ்கான விஷயம். அவங்களுக்கு கையுறையெல்லாம் கொடுத்து முடிஞ்சா அந்த டோட்டலா அந்த பாடியை ஃபுல்லா கவர் பண்ற மாதிரியே கொடுத்து பாதுகாக்கிறது ரொம்ப நல்ல விஷயம் தான். அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் கவனிக்கணும்னா நம்ம அவங்களெல்லாம் நினைச்சு பார்க்க நினைச்சுக்கிட்டு இருக்க வேண்டிய காலம், நினைச்சு பார்க்க வேண்டிய நேரம் இது. அவ்வளோ ஒரு விஷயங்கள் மற்ற நாட்களையும் அதை பண்ணிட்டே இருக்காங்க, இப்ப கூடுதலா பண்றாங்க. அது ஏன்னா நம்ம எப்படி நிம்மதியா இருக்கிறது, இருமல் தும்மல் இல்லாம அது இருக்கு. அவர்கள் எல்லாம் கண்டிப்பாக அதிக பாதுகாப்பு கொடுக்க வேண்டிய காலகட்டம் இது. இன் மெனி வேஸ். ஓம் சாந்தி சாந்தி சாந்தி.